நெல்லையில் இரண்டாவது கட்ட உள்ளாட்சித் தேர்தல் 4 ஒன்றியங்களில் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இப்போ 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. வாக்காளர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? 9 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது? திலகவதி, தற்பொழுது நாம் இருப்பது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆவரைக்குளம் என்ற வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இங்கு வாக்காளர்கள் காலை முதலில் ஆர்வமாக வாக்களித்து வருகிறார்கள். இந்த வரிசை என்பது சிறிதளவு இருந்தாலும் இதே போல அருகில் கூடிய வாக்குச்சாவடிகள் 2 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. நம்ம 3 வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் கூட்டம் என்பது காலையிலேருந்தே தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதனால் தொய்வு என்பது இல்லை. அதனால் காலை 9 மணி நிலவரப்படி கண்டிப்பாக 10% எட்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் முழுமையான கணக்குகள் பிறகு நாங்கள் தெரிவிப்போம் என மாவட்ட தேர்தல் ஆணையத்தின் மாவட்ட பிரிவு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த ஆவரைக்குளம் வாக்குச்சாவடியில் தான் எம்பி ஞானதேவன் தரப்பில் தனது வாக்கினை பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதே போல காலையிலேயே இந்த பகுதியில் சபாநாயகர் தனது பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவராக முக்கிய பிரமுகர்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளும் இந்த வாக்கு பதிவு என்பது சரியாக நடந்து வருகிறது. அது மட்டுமில்லாது வாக்குச்சாவடிகள் 50 வாக்குச்சாவடிகள் ஏற்கனவே பதட்டமானவை என கண்டறியப்பட்டு அதில் கூடுதலாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இன்று மேலும் கூடுதலாக 20 வாக்குச்சாவடிகளை இந்த வரிசையில் சேர்த்து அதை ஆய்வு செய்து வருகிறார். காவலர்கள் பணியும் கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது. ஏனென்றால் 2000 காவலர்கள் இந்த 4 ஒன்றியங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு அதே போல தேர்தல் அலுவலர்கள் இந்த தேர்தல் அலுவலர்கள் 4821 ஈடுபட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் இந்த வீல் சேர் என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் வீல் சேர் என்பது இல்லாத சூழ்நிலையிலும் காவலர்களின் பணி வரவேற்கத்தக்கது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் பார்க்கக்கூடிய காட்சி என்பது நெல்லை மாவட்டத்தில் இதே வள்ளியூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி, அது சங்கனாபுரம் என்ற வாக்குச்சாவடியில் மூதாட்டி ஒருவர் வாக்கு செலுத்திவிட்டு வரும்பொழுது அவர் வயதான 88 வயதான மூதாட்டி அவரை வெளியே வருவதற்கு நடந்து சிரமப்பட்ட நிலையில் அவரை அங்கே பகுதியில் காவல் பணியில் இருந்த சையத்தின சார் என்ற உதவி ஆய்வாளர் உடனடியாக அந்த மூதாட்டியை தன் தோளில் தூக்கி சென்று வாக்களிக்க உதவி செய்தார். உண்மையிலே இதே அங்கிருந்த மற்ற வாக்காளர்கள் பாராட்டினார்கள். இப்படி காவலர்களின் பணியும் மிக சிறப்பாக இன்று உள்ளது. இந்த அடிப்படையில் பதட்டமான வாக்குச்சாவடிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். ஏனென்றால் இந்த ராதாபுரம் வள்ளியூர் போன்ற ஒன்றியங்களில் எல்லாம் ஏற்கனவே இந்த இறுதிக்கட்ட பரப்புரையின் போது அதிமுக மற்றும் திமுக கட்சியின் ஆதரவாளர்களிடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து காவலர்கள் அந்த மோதல் போக்கை தடுத்து நிறுத்த மிகவும் பிரயத்தனம் செய்தனர். இந்த நிலையில் இன்றும் சிறு சலசலப்புகள் இருந்தாலும் அமைதியாக இந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என்று சபாநாயகர் காலையிலே பேட்டியின் போது தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பதட்டமான வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா மூலமாக முழு கண்காணிப்பு இருந்தாலும் காவலர்களும் கூடுதல் எண்ணிக்கையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்பொழுது ஆய்வின் போது தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் வாக்குப்பதிவு என்பது அமைதியாக நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரம் இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரைவில் அந்த முழு விவரங்களும் தெரிய வரும். திலகவதி, அடுத்த கட்ட தகவலுக்காக நாம் மீண்டும் பேசலாம். நாகராஜன், தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.